உயிரெழுத்துக்கள்ல என்ன எழுத்துலாம் எழுதி போல இருக்கோம்? சத்தமா சொல்லுங்க. இப்ப என்ன எழுத்து பார்க்க போறோம்? இது குறில் ஊவா நெடில் ஊவா? இது இது நம்ம எழுத நெடில் ஊ. இது என்னது? நெடில் நெடில் ஊ. எப்படி எழுதுறேன்னு பாருங்க. முதல்ல ஊ எழுதிக்கிட்டனுமா? எழுதிட்டு அதுக்கு மேல ஒரு ல போடணும். இந்த ரெண்டு எழுத்தும் சேர்ந்தா நெடில் ஊ. நெடில்னா நீண்டு ஒலிக்கிறது. ஊ எங்க சொல்லுங்க? ஊ. ஊதல். ஊதல் யாரெல்லாம் வச்சிருக்கா? பேருந்துல நடத்துனர் வச்சிருப்பாரு. எல்லாரும் ஏறணும்னு என்ன செய்வாரு? ஊதல வச்சு ஒரு வேகமா ஊதி விட்டுருவாரு. அப்பனா தான் என்ன செய்யும்? வண்டி எடுப்பாங்க. ஊஞ்சல். ஊ இன் ச ஜ இல் ஊஞ்சல். ஊஞ்சல் ஊதல் ஊதல் ஊஞ்சல் ஊஞ்சல். சரி, எப்படி எழுதுறேன்னு பாப்போம். முதல்ல ஒரு வட்டம் போட்டு ஊ எழுத தெரியும் தானே? ஊ எழுத தெரியும்ல, அதை மாதிரி ஊ போடணும். இப்படி உள்ள கொண்டு வந்து கொஞ்சம் அடக்கி அதுக்கப்புறம் நீண்டு இழுத்துறோம்னா ஊ போட்டாச்சா? இது குறியில் ஊ போட்டிருக்கோம். அடுத்தது மேல ஒரு ஒத்த கொம்பு முதல்ல போடணும். மேலே என்ன செய்யணும்? ஒத்த கொம்பு போடணும். ஒத்த கொம்பு போட்டுட்டு அதை கீழேருந்து அப்படியே மேலே கொண்டு போய் நீளமாக மேலே ஒரு படுக்கை கோடு போட்டாச்சா? அப்போ ஒத்த கொம்பு போட்டு கீழேருந்து மேலே போய் இப்படி நேட்டி இழுத்துருக்கோமா? அப்புறம் கொஞ்சம் உள்ளே தள்ளி திரும்ப வந்து இழுத்து மேலேருந்து ஒரு கீழே ஒரு கோடு போட்டணும். இது ஊ. இது என்னது? ஊ. இது என்னது? ஊ. நெடில் ஊ. நீண்டு ஒலிக்கணும். ஊ. சரியா? இப்ப எப்படி எழுதுறோன்னு பாருங்க. இப்படி எழுதிட்டு மேல ஒரு ல போடுறோம். இது எழுத்துக்கு பேர் என்னது? ஊ. இந்த எழுத்துக்கு பேர் என்னது? இந்த எழுத்துக்கு பேர் என்னது? ஊ. இந்த எழுத்துக்கு பேர் என்னது? ஊ. சரி, நன்றி மனோச்சலம்.